வணக்கம்ப்பா, மகா டீச்சர் வந்து பேசுகிறேன். நீ செட் நாட்டில் வந்து கொஞ்சம் பாத்திர கலெக்ஷன் வந்துப்பா, நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் அஞ்சரை பெட்டி பார்ப்போம். கிட்ட ஒரு டோர் இருக்கும், கிட்ட ஒரு டோர் இருக்கும். அதாவது இங்கிட்டு வேணுன்னா நம்ம இந்த பக்கம் பொருள் இருக்கிறதா இருந்தால் அந்த பக்கம் திறந்துக்கலாம். இது நடி அடைச்சிட்டு இந்த பக்கம் பொருள் இருக்கிறதா இருந்தால் இந்த பக்கம் திறந்து எடுத்துக்கலாம்ப்பா. மிளகு ஜீரகம் வந்து பர்மா தேய்ப்பா. இந்த ரேகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது நில வாசலுக்கு கொடுக்குற அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க கார்னரில். இந்த பெரம்பு நல்லா இருக்கு. இந்த ரேகையை பாருங்கள், நடுவு மரம்ப்பா. இந்த கிரைன்ஸ் எல்லாம் நடுவு மரத்துக்கிட்டே வரும். இது ஒரு மூணு பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு மூணு பாக்ஸு, உள்ளே வந்து நாலு பாக்ஸு. அதாவது உள்ளே வந்து ரெண்டு கிலோ போட்டுக்கலாம்ப்பா. இந்த கிரைன்ஸ்லாம் பாருங்களேன், ஒரே பாத்திரத்தில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நிறைய சம்பளம் தேவைப்படாது. இந்த கிரைன்ஸ்லாம் பாருங்கள், நடுமரத்துக்கு இந்த மாதிரி வரும். இதே மாதிரி அடி அடிப்பாட்டத்தை பாருங்களேன், பல்லு பல்லா பல்லு பல்லா டிசைனு, கிட்டும் பல்லு பல்லா டிசைனு. இப்போ அஞ்சல் அப்படி நிறையா கேட்டுக்கிட்டாலும் நான் வாங்கி போடுறேன்ப்பா. பூலாமே நடுவு மரம் பெட்டியை பாருங்கள். இப்போலாம் இது நேச்சுரல் கலருப்பா. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பிஞ்சு மரத்துகளை வாங்கி போட்டு பெயிண்ட்லேயே கலர் கொண்டு வந்துடுறாங்க. இது அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. நேச்சுரலாகவே எப்படி இருக்குன்னு பாருங்க. நடுவு மரம் எத்தனை அப்படியே ரேக ஓடுதுன்னு பாருங்க. இப்போலாம் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. பர்மா தேக்கு மாதிரி கலர் கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. ஒரே பழகா, இப்போ எவ்வளோ பெரிய பழகா மரம்லாம் எங்கே இருக்குது? வளர்ந்து காமிச்சிருப்பா. ஒம்பது இஞ்சி இருக்கு பாருங்க, உயிர்கோடு உயிர்கோடு ஒம்பது இஞ்சி இருக்குது. அகலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்குது, ஒரு அடி இருக்குங்களா. நீளம் பார்த்துக்கலாம், நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே இருக்குப்பா. அதாவது பதிமூணு இஞ்சி கிட்ட இருக்குது. நல்ல மரப்பா. இந்த ரேகையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக எல்லா பாக்ஸும் திறக்க வேண்டியதில்ல, லைட்டாக லேசாக நல்லா ஸ்மூத்தாக போகுது. இந்த பக்கம் வேணுன்னா இது எடுத்துக்கலாம், இல்லை இந்த பக்கம் வேணாம்னா அடைச்சி விட்டு இந்த பக்கம் இருக்கிறத எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு திறந்து நம்ம மூடணுங்க. அங்கே இருங்க, நிறையா கேட்பாருங்க. பாக்ஸை என்ன வடிவத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இந்த ரேகை வருங்க எப்படி இருக்குது, நல்ல கெட்டியாக இருக்குப்பா. மர பாக்ஸு லேசாக திறந்துக்கலாம், அடைச்சிக்கலாம். ரொம்ப டைட்டு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளைப்பா, பொங்கப்பானை. நம்ம டெய்லி சாதமும் ஆயிக்கலாம். இது வந்து மூன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்குதுப்பா. டெய்லி சாதம் ஆயிக்கலாம், மாவு தொண்டி வச்சுக்கலாம், அடுப்படிக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம்ப்பா. குழம்பு எல்லாமே வச்சுக்கலாம். நல்லா உருண்டை பாத்திரம்ப்பா, நல்ல உருண்டை பாத்திரம். பித்தளை தான், வெங்கலம் கிடையாது. மூன்றரை லிட்டர் தண்ணி. வாயகலம் வந்து ஆறு இஞ்சி இருக்குப்பா. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சி இருக்குப்பா. நல்ல கனமாக இருக்குது பாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வழிப்பா. நல்ல காப்பர் விட்டு கொடுத்து நல்லா இருக்குப்பா. இது நம்ம சாம்பார் மூந்து வச்சுக்கிறலாம், அரிசி உளுந்த பருப்பு எல்லா வேணாலும் ஊற போட்டுக்கிறலாம். இந்த இதாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ. அடுப்படிங்கையில் நம்ம அரிசி எரி வச்சுக்கிறலாம். இந்த இதெல்லாம் பார்த்திங்களா, அரசையலை கைவுடி இதெல்லாம் எப்படி இரு வீட்டு காப்பரில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ரெண்டே முக்கால் லிட்டர் தண்ணி பிடிக்குதுப்பா. இந்த
இந்த மெழுகு கூட பாருங்கள் அப்படியே இருக்கு பாருங்க, புத்தம் புதுசாக பிளங்காமல் வச்சுருந்துருக்காங்க. அகலம் வந்து 7 இன்ச் இருக்குப்பா. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குப்பா. இது ஒரு பால் குடம்ப்பா. நிறைய பால் குடம் கேட்கறதுனால இந்த ஒரு பால் குடந்தே இப்போ கிடச்சிச்சு, அதனால் இது வாங்கி போட்டுக்குப்பா. இது செட்டிநாடு பால் குடம்ப்பா. இந்த கழுத்து வந்து உயரமாக இருக்கும். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னாலே நீளமாக வரும். இப்படி நம்ம ஊர் சைட்லன்னா இப்படி குறுகி போயிருக்கும். இது வந்து நீளமாக வருது வருங்க. இது செட்டிநாட்டு பால் குடம். 4.5 லிட்டர் தண்ணி பிடிக்குதுப்பா இந்த பால் குடம். நாலு இஞ்சி இருக்குப்பா. அதாவது உள்ளே நல்லா கையை போய் தாராளமாக விளைவிக்கிறலாம், கழுவிக்கிறலாம். நம்ம வீட்டுக்கு தண்ணி யூஸ் பிடிச்சி வச்சுக்கிறலாம், பால் குடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம்ப்பா. உயரம் வந்து 10 இன்ச் இருக்குப்பா. இது வந்து அடுப்பு பத்திரத்தில் ஒன்றுதேப்பா இருக்குது. இது நம்ம டெய்லி வீட்டில் சாதம் செஞ்சுக்கிறலாம், மாவு ஏதாவது தோண்டி வைக்கணும் வச்சுக்கலாம்ப்பா. 5 லிட்டர் தண்ணி பிடிக்குதுப்பா. நல்லா இயங்கியே நல்லா இருக்குது. 9 இன்ச் இருக்குப்பா. பாயாளம் உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இது அதில் 3.5 பெட்டிப்பா. இது பர்மா தைக்குதேப்பா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தள்ளு டோல். தள்ளு டோலில் அப்படியே நைஸ் அப்படி போய் வருவார். இந்த காடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாசலுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா அவ்வளோ அப்படியே வலு வலு வலுவலுன்ட்ருக்கு. நல்ல ஒரு நல்லா தேய்ச்சிருக்காங்க. நல்லா உப்பு காய்கறி போட்டு நல்லா தேய்ச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே 6 மேலே 6 பாக்ஸ் இருக்குப்பா. கீழே வந்து மிளகு, மேலே வந்து மிளகு ஜீரகம் போட்டுக்கிறது மாதிரி, கீழே வந்து பருப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கிறது மாதிரி ஒரே பாக்ஸில் எல்லாம் அடங்கிடும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூரா ரேக இது பூரா நல்லா இருக்கார். கட்டம் கட்டமாக எல்லாம் வாசலுக்கு போடுற மாதிரியும். அதே மாதிரி கிரைண்ட்ஸை பாருங்கள். இதில் ஒரு 150 கிராம் போட்டு வச்சுக்கலாம்ப்பா. இது வந்து காடி. இங்கிட்ட ஒரு பழகம், இங்கிட்ட ஒரு பழகம் எடுத்து காடி எடுத்து போட்டிருக்காங்க. நல்ல பழகம். இது வந்து கடமை இருக்குது. ஒரே பழகாப்பா. இது பேரலாக அடிச்சிருக்காங்க வந்து ஒரே பழகம். அதுக்கு வந்து டிசைன் 4 பக்கம் டிசைன் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த பாக்ஸ்க்கு வந்து அப்படி இல்லை, 2 பக்கம்தான் டிசைன் வரணும். எல்லாமே இது வந்து 4 பக்கமே ஒரே பழகாலையும் செஞ்சுருக்காங்க. நல்லா பெட்டி கனமாக இருக்குது. விலேசாக வச்சுக்கலாம், விலேசாக எடுத்து நல்லா இருக்கு. நம்ம டைட் இல்லாமல் மேல வந்து 13 இன்ச் இருக்குப்பா. ஒரு அடிக்கு மேலே இருக்குது. அகலை வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குப்பா. அகலை 9 இன்ச் இருக்குது. உள்கூட காமிச்சிருப்பா. உள்கூட எவ்வளோ பிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. எட்டு இன்ச் இருக்குப்பா உள்கூடு. இது அதில் பர்மா தேக்கிலே ஒரு பருப்பு முத்துப்பா. மோர் முத்து, சாரி மோர் முத்து. நல்லா கனமாக இருக்குப்பா. வீட்டு யூஸ் காய்க்கிறோம். நல்ல பல்லாம் நல்லா நல்லா இருக்குது. நல்ல பர்மா தேக்கு. பதினாறு இஞ்சி இருக்குப்பா. நம்ம வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம்ப்பா. ரொம்ப பெருசு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி மடல்ப்பா. இது வந்து ஒரே வார்ப்புப்பா. விபூதி மடல், விபூதி. நம்ம சந்தனம் கூட இதில் குழச்சி வச்சுக்கிடலாம். இது வந்து படகு மடல்னு சொல்லுவாங்க. இது அதில் இன்னொரு விபூதி மடல்ப்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி, வேலு, சூலாயுதம், இது நாகப்பந்தம்,
எல்லாமே இருக்குப்பா. இந்த உடுக்கை எல்லாமே இருக்குது. இது வந்து ஆன்டிக்காகவே நான் போட்டிருக்கேன்ப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம பாயஸ் பண்ணாலும் இது மட்டும் நான் ஆன்டிக்காகவே போட்டிருக்கேன். அப்படியே வாங்கின பழசாகவே இருக்கட்டும் அப்படின்னு. இந்த விபதி கூட பாருங்கள், அப்படியே அவங்க எடுத்தது கூட அப்படியே இருக்கு பாருங்க. இந்த உள்ளே ஒட்டி இருக்காருங்க, விபதி கூட விபதி கூட அப்படியே இருக்குது. நான் வாங்கி ஆன்டிக்காகவே அப்படியே இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சோத்து பழகாப்பா. இது வந்து யாழ்ப்பாண புரசுப்பா. யாழ்ப்பாண புரசு சின்ன இதேப்பா, நம்ம வீட்டு யூஸ் கரெக்டாக இருக்குப்பா. 13 இன்ச்சு இருக்குப்பா நீளம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. இது ஒரு பொங்கப்பாளம் மாடல் இருக்குதுப்பா. இது வந்து நம்ம செம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பால் காய்ச்சவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதம் வடிக்க வச்சுக்கலாம்ப்பா. வெங்கலம் பொங்கப்பாளம் மாடல் சின்னதாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம சமைக்கணும்னா இதில் நம்ம ஒரு டம்ளர் அரிசியை வச்சு நம்ம சாதம் பொங்கிக்கிறலாம்ப்பா. நல்ல ப்யூர் வெங்கலம் பொங்கப்பானை மாடல். செம்பு நம்ம செம்பு பொங்கப்பானை பால் காய்ச்சதுக்கு நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பிடிக்குது. அகலை வந்து 4 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. இது வந்து கருங்காலி பொடிப்பா. இது வந்து மரத்தில் வந்து இந்த வெளிப்புறம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது நல்ல பொடிப்பா. எந்த ஒரு சோடையுமே இல்லை. இது வந்து இந்த வெளியில் அந்த தோல்னு சொல்லுவாங்கல்ல பட்டை, பட்டையை உரிக்கையில் வரும்ல அந்த இது உள்ளே எல்லாமே நல்லா இருப்பா. இந்த மாதிரி கருப்பை இப்போ எங்கே கிடைக்குது மரம், இவ்வளோ பெரிய மரத்தை குடஞ்சி செஞ்சுருக்காங்க பாருங்க. அதாவது 3 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது. அதாவது இது வந்து 1/2 கிலோ பிடிக்கக்கூடியது காப்படி நாளி. நம்ம ஊர் சைடு இது காப்படி நாளின்னு சொல்லுவாங்க. இது வெங்கல டம்ளர் இருப்பா. 3 டம்ளர் வெங்கல டம்ளர் பேர் எடுத்துருக்கு பாருங்க. அதாவது இது வந்து 300 ml பிடிக்கும், இது 400 ml பிடிக்கும், இது 400 ml பிடிக்கும். ஆயாளம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் 3.5 இன்ச்சு இது உயரம். வாயகலம் 3.5 இன்ச்சு இது உயரம். 3.5 இன்ச்சு இதுப்பா. எல்லாமே ஒரே சைஸ் தான், அளவுதே மாறுது. இது 3 இன்ச்சு வாயகலம். கீழே வந்து 3.5 இன்ச்சு இது பித்தளை கரண்டிப்பா. ஈயம் பூசியிருக்காங்க இந்த காலத்து ஈயம். இப்போ இது வந்து வெள்ளி ஈயம் பூசியிருக்காங்க. இது பித்தளை கரண்டி தான். புறமே இதெல்லாம் அடிக்கரண்டி நல்லா இருப்பா. கரண்டி குழம்புகளும் மூந்து ஊற்றிக்கலாம்ப்பா. அதாவது 9.5 இன்ச்சு இருக்குப்பா. 10 இன்ச்சு நெருக்கி வருது இந்த சின்ன கரண்டி. அதிலே இது பெருசு. இது 1 அடிக்கு மேலே வருது. 13 இன்ச்சு இருக்குது பாருங்க. 13 இன்ச்சு இருக்குது. வாயகலை வந்து 3 இன்ச்சு இருக்குது. 13 x 3. இது வந்து துணை தீபம்ப்பா. நிறையா துணை தீபம் கேட்டிருந்தீங்க. இது 1 இருக்குப்பா. இதில் தான் நம்ம விளக்கு ஏற்றணும். துணை தீபம் இதை ஏற்றிதான் எல்லா விளக்குக்கு ஏற்றணும். இதுலேயும் நம்ம இப்படி சாமிக்கு ஆராதனை காமிச்சுக்கிறலாம்ப்பா. வெங்கலம் தீபம் வந்து வெங்கலம் 7 இன்ச்சு இருக்குப்பா. இது வந்து எண்ணெய் கலையம்ப்பா. தண்ணி மோந்துட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நெய் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அதனுடைய வரும்பை பார்த்தீங்களா, இது வந்து வார்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி அரைகரகையா அரைகரகையா இதெல்லாம் அரும்பு வார்ப்புதே இப்போ இப்படி இருக்கும். வார்ப்பு பாத்திரம்ப்பா பேர் அந்த காலத்து பேருப்பா. கீழே வாங்க எவ்வளோ அகலத்தில் இருக்குன்னு. இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும்ப்பா. நல்ல வெங்கலம். நம்ம உள்ளே வந்து இப்படி கையை தான் வச்சு நல்லா விளக்கிக்கிறலாம். நல்லா கையெல்லாம் உள்ளே போகிறது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 3.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். நல்லா அகலமாக இருக்குப்பா.
மூணு முக்கால் இஞ்சி இருக்குப்பா உயரம். அதாவது பார்த்தீங்கன்னா அகலத்தை பாருங்களேன் எவ்வளோ அகலம்னு, நல்லா ரெண்டு கை வச்சு பிடித்து வைக்கலாம். இது வந்து பால் சம்புப்பா, இது வந்து அரை லிட்டர் பிடிக்கும். நிறையா பால் சம்பு கிட்டனா ஒன்று இந்த வட்டம் கிடச்சிச்சு வாங்கி கொட்டிப்பா. வெங்காயம் இது வந்து 3.5 இன்ச் பிடிக்குது, 3.75 இன்ச் இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்குது. 6 லிட்டர் பிடிக்கக்கூடியது நல்ல வெங்காயம். இது மைசூர் சட்டிலே சின்ன சட்டிப்பா, இது வந்து 1 லிட்டர் தான் பிடிக்கும். டெய்லிக்கு பால் வாங்கி காப்பி போட்டுக்கலாம், தயிர் உரம் ஊற்றி வச்சுக்கலாம், கொஞ்சமாக நம்ம குழம்பு ரசம் வச்சுக்கிடலாம்ப்பா, பரிமாறிக்கிறலாம் குழம்பு ஏதாவது. வாயகலாம் 6 இன்ச் இருக்குப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்கு. இது வந்து இடிகல்லுப்பா, இது வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள். இடிகல் இதுக்குள்ள பித்தளை, இது வந்து நம்ம ஏதாவது ஆணி ஏதாவது மாட்டிக்கணும்னா இதில் அப்படி தொங்க விட்டுக்கரலாம். வெங்கலம் பாருங்கள், வெங்கல இடிகல்லுப்பா இது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. உலக்க மாதிரி கீழே உலக்க மாதிரி இல்லாமல் இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த இது கீழே வரைக்குமே போகுது. அதாவது இதில் மிளகு ஜீரை நம்ம போட்டு குச்சினா தெரிக்காது, வெளியே தெரிக்காது, உள்ளுக்குள்ளே விழுந்து விழுந்துக்கிறோம், உள்ளுக்குள்ளே வந்து விழுந்துக்கிறோம்ப்பா. இந்த உலக்கைக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வார்ப்பு கொடுத்து கை பிடிக்கிறதுக்கு நல்லா இடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது எவ்வளோ மந்தம்னு வருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச் இருக்கும் என் விரலில். அவ்வளோ கனமாக இருக்குப்பா, கீழேருந்து ஒரே மாதிரியாக வருது, நல்லா இருக்குது இடிக்கிறதுக்கு. இஞ்சி வெள்ளைப்பூடு மிளகு சீரை எது வேணாலும் போட்டு யூஸ் இடிச்சுக்கிடலாம்ப்பா. இதோடய உயரத்தை பாருங்கள், அகலம் 2.5 இன்ச் இருக்குப்பா, 4 இன்ச் இருக்குப்பா உயரம். நல்லா கெட்டியாக கனமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வலிப்பா, இது வந்து 1 லிட்டர் தான் பிடிக்கும். நல்லா உள்ள நல்லா இருக்குது பையம், நல்லா கணிசனுக்கு காப்பர் காப்பறி விட்டு வருங்க அந்த காலத்து பேர். அப்புறம் வெள்ளி எம்பூசி அப்படியே புதுசு மங்காமே இருந்துருக்கு பாருங்க, வாங்கினது அப்படியே பழங்காமே வச்சுருந்துருக்காங்க. மாவு வாங்கிறதுக்கு இல்லை மசாலா பொருட்கள் வைக்கிறதுக்கு எதுக்குனாலும் நம்ம அடிப்படைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எண்ணெய் வாங்கி ஊற்றி வச்சுக்கிடலாம், இயம்பூசி வேணால் நம்ம பிழங்கிக்கலாம்ப்பா. இது வந்து ஒரு வெங்கல பாத்திரம்ப்பா, இது நம்ம குழம்பு வச்சுக்கிடலாம், சாதம் வச்சுக்கிடலாம். வெங்கலம் நல்லா இயம்பூசி இருக்காங்க அந்த காலத்து ஐயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் பிடிக்குதுப்பா தண்ணி. வாயகலாம் 8 இன்ச் இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருப்பா, நல்ல கணம் பெண்களும்ப்பா. கீழே வந்து பார்த்திங்கன்னா கூமாச்சியாக இருக்குது, அடுப்புக்கு நம்ம நல்லா யூஸ் ஆகும்ப்பா அடுப்படிக்கு. அடிச்சுக்காங்க இப்போ கோயில் மணி மாரி சவுண்டிக்கு பாருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இதை காமிக்க மாட்டேன்ட்டேப்பா, பித்தளை போட்டுப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா 1949, கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகுதுப்பா, 60 வருஷம் ஆக போகுது. திண்டுக்கல் போட்டுப்பா. இப்போ நான் திறக்க போகிறேன், போட்டேன் லேசாக திறக்குதாருங்க, லேசாக அந்த ஸ்மூத்தாக அடைக்குது, ஸ்மூத்தாக அடைக்குது, ஸ்மூத்தாக திறக்குது, லேசாக அப்படி அடைக்குது, லேசாக திறக்குது, பூ மாதிரி திறக்குது. எல்லாமே உள்ளே பூராமே எல்லாமே பித்தளைப்பா, பித்தளை ரிவிட்டு பித்தளை எல்லாமே பித்தளை விட்டுருக்காங்க. இது மட்டும்தான் தேனெரும்பு, இது பழைய காலத்தில் வந்து தேனெரும்புப்பா, துருப்பிடிக்காது. இப்போ வர தூரம் துருப்பிடிக்குது, இப்போ வர இரும்பு பூரா மிக்சிங்கு. இது வந்து ஒரிஜினல் இரும்புப்பா, துருங்கிறதே பிடிக்காது, கலர் தான் இந்த கலரில் மாறும். எல்லாமே பித்தளை. அதே மாதிரி இந்த சாவி இரும்பு, இது வந்து ஆண் சாவி. போன வீடியோவில் பொறுத்த வந்து பெண் சாவி, இது வந்து ஆண் சாவி. சாவி நல்லா இருக்கு பாருங்க,
அந்த காலத்து மெக்கானிசியம் கூட நல்லா இருக்கும். இந்த லேசாக அடிக்குது, லேசாக திறக்குது, அவ்வளோதான். நல்லா குட்டி அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட இது 60 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பூட்டு. இப்போ நான் வாங்கிட்டு வந்த பொருளை கூட வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இது ஏதாவது பொருள் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.